துரோகம் நம்ம இனத்தோட சாபம். இப்போ வந்துட்டு நான் எதுக்காக வந்துட்டு இந்த ஒரு டைலாக் சொன்னோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோட முடிவில் வந்துட்டு உங்களுக்கே புரிய வரும். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக வந்துட்டு மேதகுன்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை நான் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். அந்த படத்தில் கூட பாசிட்டிவான விஷயம்னா நெகட்டிவான விஷயம்னு சொல்லி நான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி ஓகே, இந்த படத்தை பற்றி ஒரு அடிஷனலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேதகு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதையை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு கடந்த 10 வருஷமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு ஒரு படம் எடுத்து மக்களுக்கு வந்து காட்டிலும் ஒரு முயற்சியில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஈடுபட்டாங்க. பட் வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு அவங்க கையில் எடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிக்க முடியல. அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆயிரும். சரி ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம், அப்படி என்னடா அந்த மேதகு படத்தில் அப்படி என்ன கதை இருக்குது, அப்படி என்ன ஒரு ரொம்ப சர்ச்சையான கதை அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா, இல்லைங்க இது வந்துட்டு ஒரு தமிழ் படத்திலே பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப ஒரு பொக்கிஷம் நான் சொல்லுவேன். அப்படி வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தில் வந்துட்டு என்ன பேசியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மாபெரும் தலைவர் அதுக்கப்புறம் வந்துட்டு வீர தமிழர் நம்மளோட பிரபாகரனோட வாழ்க்கை வரலாறு வந்து அந்த படமாக எடுத்து வச்சிருக்காங்க இந்த மேதகு படத்தில். அதில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ஃபுல் லைஃப் வந்து எடுத்து வச்சிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படி அவங்க எடுக்கல. இது வந்துட்டு ஒரு பாகம் 1 மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாகம் 1 வந்துட்டு அவரோட குழந்தை பருவத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் அவரோட அடல்ட்ஹுட்டில் வந்து அவர் பார்த்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நடந்த அந்த இளைஞர்கள் நடந்த இன படுகொலை, ரொம்ப கஷ்டமான காட்சியெல்லாம் வந்துட்டு ரொம்ப உருக்கமாக வந்துட்டு பதிவு பண்ணி அப்படி காட்சி அப்படி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசலாம். நான் உங்கள் ஆர்ஜே சிதார்த், நம்ம சேனல் டிஜிட்டல் போதில். இப்போ வந்துட்டு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஆதரவு கொடுக்கல, இது வரைக்கும் நீங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு மேலும் மேலும் வீடியோ பண்ணி வேறு எவ்வளோ மோட்டிவாக இருக்குது. சரி ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேதகு படத்தோட ஒன்லைனை பற்றி சொன்னோம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்குமே தெரிஞ்சு தான் இது வந்துட்டு ஒரு வரலாறு. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக எடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பிரபாகரனோட குழந்தை படத்தில் வந்து அவங்க காட்டுறாங்க. அப்போவே பார்த்திங்க அப்படின்னா, அவர் குழந்தையாக இருக்கும்போதே வந்துட்டு இந்த அகிம்சையெல்லாம் போராடினது போதும், எவ்வளோ நாள் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஒடுக்கணும்னு நினைக்கல, அவங்க வந்துட்டு நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை வந்துட்டு நம்ம அகிம்சையெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வந்துட்டு ஒரு பகத்சிங் மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்கிற முடிவு வந்துட்டு அவர் சின்ன வயசில் வந்து அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த படங்கள் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இளைஞர் நடந்திருக்கா. ஒரு சீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பூசாரி கோயில்களில் இருப்பார், அவர் வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து உசுரோடு வந்து எரிச்சிருவாங்க. அந்த மாதிரியான சீன்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதுகில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய தமிழரோட முதுகில் வந்துட்டு ஒரு சிங்கள எழுத்தை வந்து போட்டு அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காட்சிகள் வந்து படத்தில் நிறைய இருக்குது. மொதல் பார்க்கறத பற்றி இன்னும் கொஞ்சம் முழுசாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்துட்டு நம்மளோட பிரபாகரன் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு இலங்கை இருக்கக்கூடிய பெரிய ஆளாக அடிக்கிறாரா கேட்டிங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. இவர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, தமிழரை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சாவடிக்கிறாரு. அது ஏன் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட தமிழராக இருக்கக்கூடிய அந்த ஜாஃப்னால் வந்துட்டு ஒரு மேயர் மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு தமிழராக இருந்துட்டு தமிழ் இனத்துக்கே வந்துட்டு துரோகம் பண்ணுவார். ஃபஸ்ட்டு தமிழ் இனத்தில் துரோகம் பண்ணுற அந்த துரோகிகளை வந்து கொண்டாலே வந்துட்டு கரெக்டாகவும் சொல்லி ஒரு அந்த மேயரை வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மொதல் பாகமாக வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் கிடச்சி, இந்த படத்தோட டியூரேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காட்சி அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தமிழ் உலக ஆராய்ச்சின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க, அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்திருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு காட்சி மாதிரி வந்துட்டு இது எடுத்து வச்சிருந்தாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சாதாரண ரொம்ப கம்மியான பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் நான் கேள்விப்பட்டேன். சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவான விஷயம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, வந்துட்டு உலகத்தில் எந்த ஒரு மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் இனத்துக்கு வந்து நடந்திருக்காங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செய்தி மூலியமாகவோ டிவி மூலியமாக வந்துட்டு நிறைய நியூஸ் மூலியமாக வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர் வந்துட்டு முத முதலாக வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக காட்சி பண்ணி காட்டிக்கணும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்கிறது கொண்டு நெகட்டிவாக விஷயமா இல்லை, இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு படத்தில். ஆனால் என்ன, கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் ரொம்ப பெருசாக எடுத்து இன்னுமே வந்துட்டு அவரோட குழந்தை பருவத்தெலாம் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. பட் வந்துட்டு அவர் குழந்தை பருவத்தை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து அது மிஸ் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு வெப்சீரிஸ் மாதிரி நல்லா பெருசாக எடுத்து அந்த கதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கதைன்னு பார்க்கறதோட இது ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம தமிழர்கள் வந்து இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இந்த படத்தை பற்றி வந்துட்டு வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டிய படம். சரி ஓகே, சிவன் நம்ம இந்த கடையை நம்ம அடைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சிங்க அப்போ இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, இந்த படம் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சுன்னு சொல்லி கீழே கம்பாஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சப்போம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். பாய் சித்தார்த், ஹேவ் எ நைஸ் டே.